இன்று நான் பாடப்போகும் முதல் பாடல் மலரும் வானிலமும் என்ற பாடல். 1966 வெளிவந்த மகாகவி காளிதாஸ் என்ற படத்தில் திருமதி சுஷீலா அவர்களின் இனிமையான குரலில் ஒலித்த இந்த பாடல் தலைவி தலைவனுக்காக ஏங்கி பாடியது. இயற்றியவர் கவிஞர் பூமா பாலசுப்ரமணியம், இசையமைத்தவர் கே வி மகாதேவன். மலரும் வானிலமும் இன்றும் சிந்தும் அழகில் நாம் உன் எழில் வண்ணமே, குழலும் யாழிசையும் கொஞ்சும் ஒலியெல்லாம் உன் குரல் வண்ணமே. மலரும் வானிலவும் சிந்தும் அழகில் நாம் உன் எழில் வண்ணமே, குழலும் யாழிசையும் கொஞ்சும் ஒலியெல்லாம் உன் குரல் வண்ணமே. கனவில் தோன்றி சிரித்து சிரித்து நான் காணும் இடமெங்கும் இருக்கின்றாய், கனவில் தோன்றி சிரித்து சிரித்து நான் காணும் இடமெங்கும் இருக்கின்றாய், கனியில் ரசமாய் இனித்து இனித்து என் கையில் கிடைக்காமல் மறைகின்றாய், கனியில் ரசமாய் இனித்து இனித்து என் கையில் கிடைக்காமல் மறைகின்றாய், கையில் கிடைக்காமல் மறைகின்றாய். மலரும் வானிலவும் சிந்தும் அழகெல்லாம் உன் எழில் வண்ணமே, குரலும் யாழிசையும் கொஞ்சும் ஒலியெல்லாம் உன் குரல் வண்ணமே. மனதில் கவிதை வரைந்து வரைந்து என்னை மயங்க செய்வதும் கேளிக்கையோ, மனதில் கவிதை வரைந்து வரைந்து என்னை மயங்க செய்வதும் கேளிக்கையோ, தனிமை துயரில் தவிக்க தவிக்க என் தலைவா உனக்கு இது வேடிக்கையோ, தனிமை துயரில் தவிக்க தவிக்க என் தலைவா உனக்கு இது வேடிக்கையோ, தலைவா உனக்கு இது வேடிக்கையோ. மலரும் வானிலமும் சிந்தும் அழகெல்லாம் உன் எழில் வண்ணமே, குழலும் யாழிசையும் கொஞ்சும் ஒலியெல்லாம் உன் குரல் வண்ணமே. எங்களது அடுத்த பாடல் மாசில்லா நிலவேனம் என்ற பாடல். 1957 வெளிவந்த அம்பிகாபதி என்ற படத்தில் டி எம் சவுந்தரராஜன், பி பானுமதி அவர்களின் குரலில் ஒலித்தது. இயற்றியவர் கவிஞர் பூமா பாலசுப்ரமணியம், இசையமைத்தவர் ஜி ராமநாதன். இந்த படத்தில் 28 பாடல்கள் இருந்ததாம். அப்படி என்றால் படம் முழுவதும் பாடல்களாக நிறைந்திருந்திருக்கிறது, அருமையான பாடல்கள். இந்த பாடலில் முதலில் வரும் மான் ராகத்தில் உள்ளது, பின்னால் வரும் மானமிங்கே புன்னரக வாராலி ராகத்தில் அமைந்துள்ளது. ஓகே, இப்பொழுது பாடலுக்கு செல்வோம். மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணே, மாநிலம் கொண்டாடுதே. பேசவும் அரிதான பிரேமையின் சிரம் கண்டு, பேசவும் அரிதான பிரேமையின் சிரம் கண்டு, பேதங்கள் பறந்தோடுதே கண்ணா, பேதங்கள் பறந்தோடுதே. மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணே, மாநிலம் கொண்டாடுதே. சீருடன் வான் மீதில் தாரகை பல கோடி, சீருடன் வான் மீதில் தாரகை பல கோடி, தீபமாய் ஒளி வீசுதே கண்ணே, தீபமாய் ஒளி வீசுதே. மாருதம் தனிலாடும் மாதளிர் கரம் நீட்டி, மாதம்
மாருதம் தனிலாடும் மாந்தளிர் கரம் நீட்டி மௌனமாய் நம்மை வாட்டுதே கண்ணா மௌனமாய் நம்மை வாட்டுதே மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணா மாநிலம் கொண்டாடுதே அன்பே இன்பம் எங்கே இங்கே மாறாத பேரின்ப நீராடுவோம் நீரோடு நீ போல நாம் கூடுவோம் அன்பே இன்பம் எங்கே இங்கே மாறாத பேரின்ப நீராடுவோம் நீந்தும் மலையின் மீது நிலவில் தன்னொளி விளையாடுதே தேன் துளிகளை ஏந்தும் மலரும் தென்றலோரமாடுதே தன் மீன் விழிகளை காணும் நதியின் மீன்களும் துள்ளியாடுதே ஆணில் முகம் வான்மதி என அல்லியும் உமை நாடுதே அன்பே இன்பம் இங்கே இங்கே மாறாத பேரின்ப நீராடுவோம் வானம் இங்கே பூமி எங்கே வாழ்வு தான் எங்கே காணும் யாவும் காதலன்றி வேறு ஏதிங்கே வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை இனி நானும் வேறில்லை 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 நன்றி வணக்கம் வணக்கம் மீனா சந்திரன் ஹாஜா இருவருக்கும் நன்றி. அருமையான குரல் வளமுள்ள நீங்கள் பாடிய பாடல்கள் இரண்டும் அருமையான பாடல்கள். இந்த ரெண்டு பாட்டு பற்றியும் சில தகவல்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல நீங்கள் பாடின மலரும் வான் நிலவும் அந்த பாட்டு வந்து மகாகவி காளிதாஸ் படத்தில் இடம்பெற்ற பாடல். அந்த படத்தை இயக்குனர் வந்து ஆர் ஆர் சந்திரன் வந்து அப்பாவுக்கு மிக நெறிய நண்பரும் கூட. அந்த அவரும் ஏவிஎம்ல சினிமாட்டோகிராஃபராக இருந்து வந்தவர் இயக்குனர் ஆனார். அவர் வந்து தயாரித்த படம் அது. அந்த படத்தில் அப்பா கதை வசனமும் அப்பா தான், திரைக்கதை வசனமும் அப்பா தான் அந்த படத்துக்கு. நிறைய இலக்கண ரீதியான பாடல்களை அந்த படத்தில் அப்பா நிறைய எழுதியிருப்பாங்க. வெண்பா, கட்டளை கழித்துறை, அப்புறம் விருத்தப்பாக்கள், இதெல்லாம் நிறைய அந்த படத்தில் இருக்கும். பிறப்புற்றேன் காளியிடம் பேரன்புற்றேன் பேச்செல்லாம் கவிமடையாய் பொழியும் ஞானம் வரப்பெற்றேன், இந்த பாட்டெல்லாம் கூட அப்பா எழுதிய வரிகள் தான். அதில் வந்து பூவில் இடங்கொள்ள போதாமல் என்னுடைய நாவில் இடங்கொண்ட நாயகியே, நோவில் முடக்குட்ட தாய்வளும் முன்போல் எழுந்து நடக்க தருவாய் நலம் அப்படின்னு வெண்பால் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அப்பா மரபு பாடல், மரபு கவிதையை வந்து சினிமா பாடல்கள் அதிகம் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த எதுகை மோனை அப்பா வந்து மரபு கவிதையில் ரொம்ப அழுத்தமான பிடித்தம் உள்ளவர். அவருக்கு இந்த புது கவிதையெல்லாம் பிடிக்காது. புதுக்கவிதையை பற்றி ஏதாவது ஒரு பேராசிரியர் வந்து அப்பாவோட பேட்டி கேட்கும்போது சொன்னார், என்னென்ன புது என்னையா புதுக்கவிதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது என்ன புதுக்கவிதை, கவிதைனா மரபு கவிதை தான், கவிதைனா அது ஒன்று தான் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன அது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார்,
புதுக்கவிதை புதிய சமுதாயம் புதிய சமூகம் விரும்புத அப்படின்னு சொன்னபோது புதுமை இருக்குன்றாங்களே அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னாரு, வேட்டியை இருக்கிற வேண்டிய இடத்துல இருக்கணும், துண்டு தலையில இருக்கணும், வேட்டியை தூக்கி தலையில கட்டிக்கிறதும் துண்டை தூக்கி இடுப்புல கட்டிக்கிறதும் புதுமை ஆயிடாது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் மரபு கவிதை மேலே மிகவும் அழுத்தமான பிடித்தமுடையவராக தான் இருந்தாங்க. அதனால தான் சித்திரம் பேசுதடி, என் சிந்தை மயங்குதடி, முத்துச்சரங்களை போல் என் மோகனம் அப்படின்லாம் அந்த அந்த எதுகை மோனை பிடிச்சுதான் அப்ப பல பாடல்கள் எழுதினாங்க. அப்படி ஒரு அருமையான பாடல் தான் இந்த பாடல். அதுல பாத்தீங்கன்னா, கனவில் தோன்றி சிரித்து சிரித்து நான் காணும் இடம், அந்த சிரித்து சிரித்து இனித்து இனித்து வரைந்து வரைந்து, இது வந்து அடிக்கடி அந்த அடுக்கு தொடர்ன்னு சொல்லுவாங்க, அப்படி பயன்படுத்தியிருப்பாங்க. மனதில் கவிதை வரைந்து வரைந்து அப்படின்னு ஏன் ரெண்டு தடவை சொல்றான்னா, கண்ணதாசன் எழுதின பாடல் மாதிரி, சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. அந்த சொல் 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 மூன்றும் ஒரே சொல்லா இருந்தா கூட மூன்று அர்த்தங்களை தரக்கூடியதா இருக்கும் அந்த எக்ஸ்பிரஷன். அது மாதிரி வரைந்து வரைந்து பிரைசூடன் சொல்லுவார், கவிஞர் பிரைசூடன், அவரும் ஒரு திரைப்பட பாடலாம் சார், அண்மையில இறந்து போனார். அவர் சொல்லுவார் அந்த வரைந்து வரைந்துக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். கவிஞன் வந்து நமக்கு திருப்தி வர வரைக்கும் எழுதி எழுதி தள்ளிக்கிட்டே இருப்போம். அது அதை தான் கவிஞர் அங்கே குறிப்பிடுறார், மனதில் கவிதை வரைந்து வரைந்து என்னை மயக்க செய்வதும் கேளிக்கையோ அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் அருமையான வரி. அதெல்லாம் இந்த இலக்கியநயமான வரிகளை எல்லாம் மன்னையார் அவருடைய வாயால சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா கேட்டிருப்பேன். ஆனா என்ன சொல்ல விட்டுட்டு அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்து இன்னொரு பாட்டு பாடினாங்க, என்னது, மாசில்லா நிலவேனம் காதலை மகிழ்வோடு. இது அம்பிகாபதி படத்திலே பி பானுமதியும் டி எம் எஸ் ஐயாவும் பாடிய பாடல். இதுக்கு ஒரு பெரிய பின்னணி உண்டு. அம்பிகாபதி படம் தயாரித்தவர் வந்து ஏஎல் ஸ்ரீனிவாசன். ஏஎல் ஸ்ரீனிவாசன் வந்து கண்ணதாசனுடைய மூத்த சகோதரர். அவர் வந்து அப்பாவுக்கு நிறைய, கண்ணதாசனுக்கு போலவே அப்பாவுக்கும் நிறைய பாடல் அவருடைய தயாரிப்பாளர்களில் கொடுத்துருக்காரு. அதுல அம்பிகாபதி படத்துலையும் அப்பாவுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அந்த பாடல் தான் இந்த மாசில்லா நிலவேனம். ஆனால் இந்த பாடல் இந்த படம் தயாரிக்கிற போது ஒரு சில பின்னணி உண்டு. இந்த படத்துக்கு முதல்ல கதை வசனம் எழுத அழைக்கப்பட்டவர், பாடல் எழுத அழைக்கப்பட்டவர் பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வந்து அதை கதை திரைக்கதை அமைத்த போது நிறைய அதில் கொஞ்சம் சிக்கல்லாம் வந்திருக்கு. அந்த கதையை சில பேர் வந்து அந்த திருத்தத்தை எல்லாம் விரும்பலை. அதில் பிரச்சனை வந்து அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டார், நான் எழுத மாட்டேன், இந்த படத்தை நான் எழுதி கொடுக்க மாட்டேன்ட்டு பாதியிலேயே கோச்சிக்கிட்டு போயிட்டார். அப்புறம் அதோடய இயக்குனர் பா நீலகண்டன், அப்பாவுடைய நண்பரும் முதல் இயக்குனருமான பா நீலகண்டன் தான் அந்த படத்துக்கும் இயக்குனர். அவரு மா லக்ஷ்மணன் போன்றவர்கள்லாம் கதையை சீரமைத்து அந்த படத்துக்கு கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த படத்துல பாவேந்தர் எழுதிய பாடல் ஒன்று இசையமைக்க ஜி ராமநாதன் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இந்த பாடல் இது. கண்ட கனவும் கண்ட கனவும் என்று பலித்ததே, என் காதல் தெய்வம் கைக்கு வந்ததே, கொண்ட கொள்கையும் பரணி பாடுதே அப்படின்னு பாவேந்தர் ஒரு வரி எழுதியிருக்காரு. அந்த வரிக்கு உள்ள அடுத்த சரணங்கள் பாடல்லாம் எழுதுகிற போது ஜி ராமநாதியார் வந்து அவர் வந்து மெட்டுக்கு அந்த பாட்டு ஒத்து வரலையே, இதை கொஞ்சம் யாராவது திருத்தி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்பாவை அழைச்சிருக்காங்க. கவிஞர் கூமாப்பா எழுதினா சரியா இருக்கும், திருத்தி அழைப்போன்னு. அப்போது அப்பா சொன்ன வார்த்தை இது, பாவேந்தருடைய வரிகள் எல்லாம் தொட்டு வணங்க வேண்டிய வரிகள், அதை மெட்ருக்காக நான் திருத்தி கொடுக்க மாட்டேன், அதுக்கான அருகதை எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாராம். அப்போ அதை சொல்லிட்டு வெளியில் வந்தபோது அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூப்பிட்டு, அப்பாவை என்னையா பிழைக்க தெரியாத ஆளாக இருக்க, ஏதாவது எழுதி கொடுத்துட்டு நான் சம்பாதிச்சுக்கலாம் இல்லை, ஏன் வந்து எழுதலான்னு, உனக்கு அதோட அருமை தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வெளியில் வந்துட்டாங்க. இதனால் உங்களுக்கு பட வாய்ப்புகள் போயிடுமே அப்படின்னு சொன்னாராம். அது பரவாயில்ல, அதனால் நான் அதுக்காக நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கைக்காக வாழ்ந்த அப்பா வாழ்ந்தவர் அப்பா. ஆனாலும் அந்த படத்துல ஏஎல்எஸ் அவர்கள் கூப்பிட்டு இந்த பாட்டை மாசில்லா நிலவே நம் காதலை மகிழ்வோடு பாடல் கொடுத்தாரு. இது மட்டுமல்ல, இதுல நிறைய அடுத்தடுத்து இந்த ஒரு ராகமாளிகை பாடல், அதுல நிறைய சங்கதிகள் அப்பா போட்டு எழுதியிருப்பாங்க. இன்னொரு பாடல் இந்த சிந்தனை செய் மனமே அப்படின்னு இந்த அம்பிகாபதி அவையில பாடுற பாட்டு, அதுல தத்தகாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். தாகமுடு பித்து வாடட முத்தை திருவத்தி திருநகை என முதலடி உரைத்த தடட்ட, அந்த சந்தத்துக்கு எழுதிய வரிகள் அப்பா எழுதப்ப அப்பாவால் எழுதப்பட்ட வரி. அதையும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்.
இரண்டு பேருமே நல்லா அருமையா பாடுனீங்க. ஹாஜா அவர்களுக்கும் மீனா சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.